கொளத்தூர்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து குமரன் நகர் பஸ் ஸ்டாண்டு. நல்ல ஒரு பெரிய ஏரியா, பஸ்லாம் இங்கே வந்து தான் நிற்கும். இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்பர்ட்டி உள்ள போய் பார்க்கலாம். கவின் ரிலேஷன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். பேப்பர் மில்ஸ் ரோட்லேருந்து ரொம்ப வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிரைம் லொக்கேஷனு. அது வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 20x60 தான் லேண்ட் ஏரியா. பட் உள்ளே வந்து ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இவர் வாங்கினதுக்கப்புறம் நிறைய வேலைகள் உள்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் வியூ, பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ. பக்கத்தில் வீடு எல்லாமே ஒட்டின மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து பக்கத்து பில்டிங் எல்லாமே, ஏன்னா சிட்டி உள்ளே நீங்கள் வந்து டாலே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஆஃப் ஆஃப் கிரவுண்ட் எடுத்திங்கன்னா பக்கத்தில் கேப் இல்லாமல் தான் இருக்கும். பட் இவர் உள்ளே வந்து கேப் போட்டு கட்டியிருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ, ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம உள்ளே போகலாம். 30 ஃபீட் ரோடில் இருக்குது. 30 ஃபீட் ரோடு அண்டர் கிரவுண்ட் ஈபி பண்ணியிருக்காங்க. ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ உள்ளே போகலாம். இதுதான் மெயின் கேட்டு. கார் பார்க்கிங் இருக்குது, ஒரு கார் பார்க் பண்ணலாம் நீங்கள். மெயின் கேட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே எஸ்எஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், கவர்டு கார் பார்க்கிங். ஒரு இனோவா, ஃபார்ச்சுனர் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடலாம். இந்த பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இங்கே ஏதாவது ரூம் ஏதாவது போகணுனாலும் போகலாம். ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்களே, ஒரு போர்ட்டிகோ மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த இடத்த நீங்கள் அந்த காம்பவுண்ட் ஓப்பன் பண்ணி காற்று வரதுக்கு ஓப்பனாக கூட பண்ணலாம் நீங்கள். உள்ளே வந்தீங்கன்னா நல்லா கார் பார்க்கிங் வந்து ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ்லேருந்து மேலே வந்து வால் வரைக்கும் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க வீடு. இந்த வீடு வந்து முஸ்லீம் ஃபேமிலிக்கு வந்து சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்றத வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஒரு மசூதி வந்து ரொம்ப கிட்டவே இருக்கும், உங்களுக்கு வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. செட் பேக் வீட்டு தான் வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு செட் பேக் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன். உள்ளே இந்த பக்கம் குழா இருக்குது, பின்னாடியும் பாத்ரூம் இருக்குது, பார்த்துடலாம். வீடோட என்ட்ரன்ஸும் வெஸ்ட் ஃபேஸிங்கு. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன், அதாவது ஃபர்னிச்சர்ஸ் இது மாதிரி இம்மூவபிள் ஐட்டம் எல்லாமே அப்படியே இருக்கும். அவங்களோட பர்சனல் திங்க் அந்த மூவபிள் திங்ஸ் வந்து எடுத்துருவாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் இது மாதிரி திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துருவாங்க. மற்ற ஃபர்னிச்சர்ஸ், ஃபிக்ஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். டோரு நல்லா ஸ்ட்ராங்காக தான் டோர் பண்ணியிருக்காங்க. உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா வால் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து நல்லாவே டிசைன் பண்ணி, இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு 6 மந்த்தாக தான் ஒரு ரினோவட்டும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க வீடை. கிட்ஸுக்கும் மேலே ரூம் சூப்பராக இருக்கும், அதையும் பார்த்துடலாம். ஃபால் சீலிங், லைட்டிங்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹாலு. ஹாலில் டைனிங் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷின் கொடுத்துட்டு பக்கத்தில் டைனிங். நல்லா ஷோபா போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்னிச்சர்ஸ் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளவே படிக்கிட்டு வச்சு தான் வீடு கட்டிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், மேலே போய் பார்க்கலாம் நம்ம. இங்கே வாஷ் பேஷன் இருக்குது, மாடுலர் கிச்சன். கிச்சனும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. வித் சிம்னி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. மஸ்கிட்டோ நட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டரு, ஈபி கனெக்ஷன்ஸ், அண்டர் கிரவுண்ட் ஈபி எல்லாமே இருக்குது. சம்ப் அவங்க வந்து 2 வச்சுருக்காங்க, 18000 லிட்டர் ஒன்று, 12000 லிட்டர் ஒன்று, 2 இருக்குது. சிசிடிவி இங்கேயும் வந்து ஒரு இதில் வந்து சிசிடிவிக்கு லைன் எடுத்து உள்ளே வந்து மானிட்டர் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் பாருங்கள், ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் இருக்குது. வாட்டர் ப்யூரிஃபையர், இந்த டோர் நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா கிச்சன்லேருந்து வெளில வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கிரில் கேட் போட்டு ஒரு டோர் இருக்குது. பெட்ஸ் வளர்க்கணும்னா பிளான், நீங்கள் பெட்ஸ் வளர்க்கலாம். இவங்க கோழி வளர்க்குறாங்க பாருங்கள். எல்லாமே அந்த டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து போரு, மோட்டர் இங்கே தான் இருக்குது. இது ஒரு பாத்ரூம், இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இந்தியன் டைப் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த ஸ்டோன் வச்ச டைல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் எல்லா இடமும் டைல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் வாலே தெரியல, அந்தளவுக்கு எல்லாமே ஃபினிஷிங் வந்து வெறும் டைல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து யாரும் இந்த காம்பவுண்டில் கை வைக்காத அளவுக்கு ஷார்ப் ஏஜில் வந்து ஸ்டீல்லே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் கார்டனுக்காக மரம் வைக்கிறதுக்காக இடம் விட்டுருக்காங்க, வாழை மரம் வளர்க்குறாங்க.
இங்கே நான்வெஜ் செய்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இங்கே நான்வெஜ் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னா வெளியிலே பண்ணிக்கலாம். நம்ம அப்போ உள்ளே போகலாம். கீழே வந்து ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஹால் பெட்ரூம் இருக்குது உள்ள. கீழே இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்துடலாம். எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த டைல்ஸ் நம்பர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க டிசைனு. உள்ளே போகலாம். எல்லா வால்லையுமே பாருங்கள், எந்த வால்மே நீங்கள் வந்து பார்க்க முடியாது. எல்லாமே நிறைய பேர் வால்பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு டைல்ஸே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்ல செலவு நிறைய பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு. பெட்டு கட்டில் போட்டதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்காங்க. இங்கே வந்து கபோர்ட்ஸ், ஸ்லைடிங் கபோர்ட்ஸ் ஊற்றுருக்காங்க. வாட்ரோப்பு, இங்கே ஏசி, இல்லை ஒரு பெரிய ஜன்னல். இது வந்து அட்டாச்சு பாத்துங்க, அட்டாச்சு பாத் வித்து கைசர் இருக்குது. கீழே பார்த்தாச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இதுலேயும் பாருங்கள், வால் எல்லாமே எல்லா இடமும் கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஆஃப் கிரவுண்டில் பார்த்ததில் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹால் மாதிரி, டிவி வித் ஃபர்னிச்சர், லைட்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது உள்ள டிசைன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் வச்சு டிசைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கபோர்ட் கொடுத்துருக்காங்க. டிவி பாருங்கள், 55 இன்ச் டிவி கொடுத்துருக்காங்க. இதுதான் இது ஒரு பெட்ரூம், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டுக்கு. கட்டிலுக்கு அப்புறம் வந்து நிறைய வாட்ரோப் நிறைய இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். இது இந்தியன் டைப் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, வித் கெய்சர் எல்லாமே இருக்குது. நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டோர் இப்போ நீங்கள் பேரண்ட் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா நீ இங்கே இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸுக்கு கிட்ஸ் ரெண்டு பேரும் பயம் இல்லாமல் இங்கே பெட்ரூம் அவங்களுக்கு பக்கத்தில் நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு தனியாக பெட்ரூம், இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஊஞ்சல் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பழைய பீரோஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதாவது ஸ்பேஸ்க்காக நான் காமிக்கிறேன், எவ்வளோ திங்ஸ் வச்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அவங்க குழந்தைங்களுக்கும் தனியாக பெட்ரூம் உள்ளவே அட்டாச் பண்ணிருக்காங்க, குரல் கொடுத்தா வர மாதிரி. இது அட்டாச்சு பாத்ரூம். மேலே ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து அப்படியே ஒரு ரோட் சைட் பால்கனி. நல்லா இந்த பெட்ரூம் மட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கும் ஒரே ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. சில பேர் தனித்தனி ரூமாக வைப்பாங்க. இது வந்து ரோட் சைட் பால்கனி, 30 ஃபீட் ரோடு. வெளியிலேயும் ஒரு கார் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம், இது ஒரு 2 வித் கிட்ஸ் பெட்ரூம் மட்டும் 3 ஆச்சு. இது 4வது பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இது ஏஜ் பீப்புள் யாராக இருக்குன்னா அவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். கட்டில் போட்டதுக்கப்புறம் பாத்ரூம் அங்கே இருக்குது திறக்கிற மாதிரி. கொஞ்சம் சின்ன சின்ன கட்டில் தான் போட மாதிரி இருக்கும், ஏன்னா பாத்ரூம் அந்த சைடு வச்சுருக்காங்க. கதவு அந்த பக்கம் வச்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதான் மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆஃபீஸ் ரூமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட்டில் எடுத்துகிட்டு டேபிள் சேர் போட்டிங்கன்னா ஆஃபீஸ் ரூமாக மாறிடும். நிறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆஃபீஸ் ரூமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இங்கே மஸ்கிட்டோ நெட் போட்டு ஒரு டோர் வச்சுருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் யூட்டிலிட்டி ஏரியாவும் இந்த ஏரியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு, மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. இங்கே வந்து மாடிக்கு படிக்க மாடியில் போகலாம். பாருங்கள், ஒரு இடம் விடாமல் வாலே தெரில, இங்கே மட்டும்தான் தெரியுது பில்டிங்கில். எல்லா இடமும் அந்த டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. மாடி மேலே மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வாலே தெரியுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, முஸ்லீம்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. இதுதான் பள்ளிவாசலோட வியூ பாருங்கள். பள்ளிவாசலோட வியூ வந்து அப்படியே தெரியுது. மொட்டை மாடி வந்திருக்கோம். மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு.
ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் ஓப்பன் டெரஸில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், மேலே ரூஃப் போட்டு கூட நீங்கள் உட்காரலாம். சிட் அவுட் ஏரியாவுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணியிருக்காரு. இங்கே வந்து வாட்டர் டேங்க், ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்குது, கீழே இருக்குது மேலேயும் இருக்குது. இங்கே வந்து ரெண்டு சிட் அவுட் ஏரியா பண்ணியிருக்கலாம், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஈவினிங் வந்து உட்காரலாம் நீங்கள். இது ஒரு ரூம், கெஸ்ட்டுக்காக ஒரு ரூம் போட்டிருக்காங்க. இதுவும் ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹால் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, இதுலேயும் ஒரு பால்கனி, நல்ல பெரிய ஹால். இது நீங்கள் ஜிம்மாவோ இன்னும் நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஓம் தேட்டராகவும் மாற்றலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே 70mm ஸ்க்ரீன் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் ஹோம் தேட்டராகவும் இதை வந்து மற்ற இல்லை ஜிம்மாவும் வச்சுக்கலாம். இதிலேயே பாத்ரூம் இருக்குதா, நீங்கள் ஹோம் தேட்டராக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, இல்லை கெஸ்ட்டுக்கு பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 crore கோட் பண்ணுறாரு. அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி 2 crore ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப பண்ண மாட்டாங்க, 2 crore ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறது வந்து கூப்பிடுங்க, கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும். நம்ம இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.